துராகம் படைப்பதாலே நானும் இறைவனே. இளையராஜா இசையின் ராஜா நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை தம்பி அரவிந்த் சாயுடன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதாவது ஆபோகின்னு ஒரு ரொம்ப பிரபலமான ராகம் உண்டு. அதில் வந்து பல மியூசிக் டைரக்டர்ஸ் வழக்கம் போல் அதை கையாண்டிருக்காங்க. இப்போ தங்க ரதம் வந்தது வீதியிலே, நம்ம மேஸ்ட்ரோ டாக்டர் பாலகிருஷ்ணா அவர்கள் பாடிய மிகவும் பிரபலமான பாடல். அது மாதிரி நிறைய கொஞ்ச நேர் அந்த மாதிரி ஒரு லேட்டஸ்ட் சாங் கூட நம்ம கேட்டிருப்போம் சந்திரமுகி படத்துலேருந்து. இதை வைதிகி காத்திருந்தாள் அந்த படத்தில் ஜெயச்சந்திரன் சாரும் வாணி அம்மாவும் பாடியிருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு சாங், இன்றைக்கு ஏனிந்த ஆனந்தமே. இந்த பாட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இல்லையா? என்னென்னா அந்த கதைக்களம் வந்து பூராவே கோவில் ஒட்டி இருக்கிற ஒரு கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் கதை பூரா போகும். அதனால் எல்லா பாடலுமே சரி ஒரு டெம்பிள் பெல் மியூசிக்கோட ஸ்டார்ட் ஆகும். இந்த பாட்டுமே அந்த மாதிரி ஒரு டெம்பிள் பெல் அப்படின்னு அந்த ஒரு இது. அதே மாதிரி அந்த அஞ்சு பேரை ஒட்டின கதை தான் இது. விஜயகாந்த், இவங்க ரேவதி, அவங்களோட எக்ஸ் லவர் ராதா ரவி, அப்புறம் அவங்களோட அப்பா. ஸோ இந்த அஞ்சு பேரை ஒட்டின கதைன்றதுனால இந்த கேரக்டர்ஸ் பாடக்கூடிய பாடல் அனைத்துமே வந்து அந்த ஔதவ ராகம் பென்டடானிக் அஞ்சு ஸ்வர ராகங்கள்ல இருக்கும். அப்பா எவ்வளோ ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு கற்பனை, ஒவ்வொன்றத்துலேயும் ஒரு புதுமை. அப்படியேப்பா இந்த பாட்டோட சீக்வன்ஸ் என்ன? ஆக்சுவலாக இது வந்து ரேவதி அவங்களோட ஒரு ட்ரீம் சாங். அவங்க வந்து அந்த விடோவாக இருப்பாங்க ப்ரெசண்டில், பட் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து இப்போ அவங்களோட லவ் பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரீம் சாங் இது. அதுலேயும் வந்து அந்த ஸ்வர இதெல்லாம் வரும்போது அதாவது அந்த வரும்போது ஜண்ட பிரயோகமாக கொடுப்பறது இல்லையா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடியிருப்பாங்க. அதுவும் அந்த ஜெயச்சந்திரன் சாருக்கு வந்து ஒரு யூனிக் டிம்பர் வாய்ஸ். அதாவது இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் நாடுது என் மனமே, கனவுகளின் சுயம்வரமோ கண் திறந்தால் சுகம் வருமோ, இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே. கரிமா கரிசா அப்படி ஒரு சொரக்கல்பனை வரும், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு. அதே மாதிரி நாயகன் கை தொடவும் வந்த நாணத்தை பின்னிடவும் அப்படின்னு ஒரு இல்லையா. அதாவது இந்த சாங்கு பூரா அந்த ஆபோகி அழகாக தூவிருப்பார் அவர். ஒரு ரொம்ப ரொம்ப மெஜஸ்டிக்கான ஒரு காம்போசிஷன். அந்த நிறைய வந்து சிக்ஸ் எயிட்டில் போட்டிருக்காரு ராஜா சார், நிறைய சிக்ஸ் எயிட் த்ரீ ஃபோர். அந்த திஸ்ரம் தான் அது என்னமோ தெரியல, சதுஸ்வரத்தை விட அதில் ஒரு ஈர்ப்பு. திஸ்ரத்தில் நிறையா ஒரு சாங்ஸ், அது நல்ல ஹிட்டும் ஆகிடுறது திஸ்ரம். ரொம்ப ரொம்ப யூனிக் நீங்கள் பார்த்த ஆபோகி. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம். புதுராகம் படைப்பதாலே நானும் இறைவனே.